Hello friends, welcome to our channel Learn and Teach with Tarun. In this video, we will talk about PLSQ function FD create pannadhu, function FD work pannadhu. So, first of all, SQL prompt edit ஏதாவது ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எடிட் ஏஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நோட்பேட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நோட்பேடில் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு உண்டான கோடிங்கை வந்து டைப் பண்ணிப்போம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கு உண்டான கோடிங்கு. ஸோ இதில் வந்து க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு உண்டான நேம் கொடுக்கணும் நம்ம, சரிங்களா? ஸோ இங்கே வந்து க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இதே நேமில், அதாவது ஃபேக்ட் அப்படிங்கிற நேமில் ஆல்ரெடி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? வெறுமனே க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா ஃபேக்ட் அப்படிங்கிற பேரில் வந்து ஏற்கனவே ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஆல்ரெடி அந்த பேரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லி வரும் நமக்கு, எரர் காமிக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறோம், சரிங்களா? க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வந்து கீவேர்டு, அதுக்கப்புறம் ஃபேக்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற நேமு, தென் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார பேராமீட்டர்ஸ், நான் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், என் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் டைப் பேராமீட்டர், அது வந்து இன்புட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்குது, இன்புட் பேராமீட்டர், அவுட்புட் பேராமீட்டர், இன்புட் அவுட்புட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்னங்கிறது இன் பேராமீட்டர் அல்லது இன்புட் பேராமீட்டர் அப்படிங்கிறது. அதே போல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்கல் ப்ளஸில் பிஎல்எஸ்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ரிட்டர்ன், அதுக்கப்புறம் என்ன டைப் டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் டைப்பை வந்து ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ண போகுது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து டெக்ளரேஷன் பார்ட்டு, ஐ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர், ஃபேக்ட்டுங்கிறது ஒரு நம்பர், ஸோ இது டேட்டா டைப் நம்பருங்கிறது, சரிங்களா? ஸோ ஃபேக்ட் வந்து ஒன்னு சொல்லி இன்சிலைஸ் பண்ணிக்கிறோம், தென் வந்து பிகின் எண்டுக்குள்ளார அந்த கோடிங் இருக்கும், சரிங்களா? நம்ம தேவைப்பட்டால் வந்து எண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், எக்ஸப்ஷன் பார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஃபார் ஐ, ஃபார் ஐ ஈக்குவல் டு ஒன் டு என், அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருப்போம், ஃபார் ஐ இன் ஒன் டு என் லூப், ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்லி போடுறோம். இந்த ஃபேக்டோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒன் இன்ட்டு ஒன், ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போகும், சரிங்களா? ஸோ அது வந்து ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடித்த உடனே ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இது தென் வந்து இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடும். இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இது வரைக்கும் கோடிங் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக அது ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது எப்படி, அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மெயின் பார்ட்டுன்னு வச்சுப்போம், இந்த கோடிங்குடைய மெயின் பார்ட் அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம், இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் கிவன் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேக்ட்னு சொல்லி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் ஆர்குமெண்ட்டை கொடுத்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா, இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் கிவன் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு ஃபைவ் ஃபேக்டோரியலுக்கு என்ன வேல்யூவோ அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கோடிங் வந்து மல்டிபிள் லைன்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி நோட் பேடில் டைப் பண்ணிக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், இதை கண்ட்ரோல் ஏ பண்ணி கண்ட்ரோல் சி பண்ணிக்கோங்க, சரிங்களா? காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த விண்டோ வந்து நோட் பேட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் எக்ஸிட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்து வேணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா டோன்ட் சேவ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஃபைலேவே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்பட்டால், சரிங்களா? அப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? நான் வந்து இப்போ சேவ் பண்ணலை, ஓகேவா? ஸோ டோன்ட் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தீங்கன்னா எஸ்கல் ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் அதை கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் கோடிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இது வரைக்கும் முடியுது. இங்கே வந்து ஸ்லாஷ் கொடுத்தோன்னே ஃபங்க்ஷன் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு, சரிங்களா? ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஒன்ஸு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த கோடிங் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், இதில் வந்து இந்த ஸ்லாஷை என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா என்னது ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து
ரிசல்ட் இந்த மாதிரி வரும். த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் கிவன் நம்பர் இஸ், அப்புறம் ஃபைவ் ஃபேக்டோரியல் என்ன வேல்யூ அந்த வேல்யூ இங்கே வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். எஸ்கியூஎல் ப்ராம்ப்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான மெத்தட், சரிங்களா? ஸோ இதே வந்து நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அந்த கோடிங்கை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? எடிட், என்ன ஃபைல் நேம் எதுவும் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இல்லை அப்படின்னா அதில் திரும்ப நோட் பேடில் போயிட்டு திரும்ப இது பண்ணிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு திரும்ப ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு இந்த ஸ்லாஷை மட்டும் எடுத்துருங்க, சரிங்களா? ஸோ எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரன் பண்ணி காமிக்கலாம், ஓகேவா? ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சுட்டு இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாஷ் போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபைவோடைய ரிசல்ட், ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ், ஃபைவ் கூடான ஃபேக்டோரியல் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கணும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் கிவன் நம்பர் இஸ் 120. ஸோ அதுக்கப்புறம் பிஎல்எஸ்கல் ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ரன் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது எஸ்கியூஎல்ல, சரிங்களா? எஸ்கியூஎல் ப்ராம்ப்டில் இருந்துட்டு ஒரு பிஎல்எஸ்கியூஎல் ப்ரொசீஜர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.